வீணை நரம்பிலும் இசை துடிக்கும், அதுவும் மானம் 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 என்றே ஒலிக்கும். அப்படியான மானத்தை மனதில் நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மானமிகு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று திராவிடர் கழக இளைஞரணி சார்பில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவருக்கும் பிறந்த நாள் விழாவானது இங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்ற இரண்டு ஆகப்பெரிய தலைவர்கள் என்பவர்கள் இந்த தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய விதைகளில் ஒருவர். ஈரோடு முதல் காஞ்சி வரை என்ற ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தாமல் தமிழகத்தின் வரலாறு என்பதை யாராலும் எழுத முடியாது. தமிழர் தலைவர் அண்ணன் கி வீரமணி அவர்கள் எழுதிய ஈரோடு முதல் காஞ்சி வரை என்ற அந்த புத்தகத்தில் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். நம்ம கடன் கொடுப்போம், கடன் வாங்குவோம்ல, அதுதான் சொல்லுவோம், முதல் அசல் வட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தந்தை பெரியார் என்பவர் யார் என்று சொன்னால், ஈரோடு முதல் காஞ்சி வரைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈரோடு என்பது முதல். பேரறிஞர் அண்ணாவுக்கு முதல் யார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்ற முதலுக்கு வட்டி யார் என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணா என்று அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பார். அதையே இன்று நாங்கள் மேன்மைப்படுத்தி சொல்ல விரும்புகிறோம். தந்தை பெரியார் என்ற முதலுக்கு பேரறிஞர் அண்ணா என்பவர் வட்டி. தந்தை பெரியார் என்ற முதலுக்கும் பேரறிஞர் அண்ணா என்ற வட்டிக்கும் தொடர்ந்து வரக்கூடிய தொடர் வட்டியாக இருக்கக்கூடியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் அனைவரும் முதலில் மனதில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டத்திற்கு நாகரசம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னாடி ஒரு அரசு நிகழ்வுக்காக, ஒரு பள்ளி விழாவுக்காக வர்றார். அவருக்கு முன்னாடி பேசிய தோழர் ஒருவர், அண்ணா நீங்களும் 18 வருடம் கழிச்சு ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, பெரியாரும் நீங்களும் 18 வருடம் கழிச்சு மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, இனிமேட்டு நீங்க பிரியாம ஒற்றுமையா செயல்படணும் அப்படின்னு அவர் சொல்லி அமர்ந்துட்டார். அதுக்கு பின்னாடி பேச வந்த அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார், எனக்கு முன்பு பேசிய தோழர், நானும் பெரியாரும் பிரிந்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது தவறானது. பெரியாரும் நானும் எந்த சூழலிலும் பிரிந்தது கிடையாது. பெரியார் உள்ளத்திலே நான் இருக்கிறேன், என் உள்ளத்திலே அவர் இருக்கிறார், எங்களுக்கு பிரிவதற்கு எந்த சூழலும் இடம் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தருமபுரியில தான் குறிப்பிடுறார், நம்ம நாகரசம்பட்டியில. அதனுடைய தொடர் விளைவுதான், அதனுடைய தொடர் செயல்பாடுதான், இதுவரையும் நாம் பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக கைகோர்த்து இணைந்து கள போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் குறிப்பிட்ட செய்திய பெரியார் ஒரு சகாப்தம் என்ற பேரறிஞர் அண்ணா எழுதின அவருடைய புத்தகத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதை இங்கு நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, முட்டாள்களுடைய பெருக்கம் அதிகமாக அதிகமாக சனாதனவாதிகளுடைய ஆளுமை திறன் என்பது அதிகரித்துட்டே போகும். பெரிய பெரிய முட்டாள்களை தனது கைத்தடிகளால் தீர்த்துவதற்காகவே பிறந்தவர் தான் பகுத்தறிவு பகலான் தந்தை பெரியார்கள். அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் அந்த முட்டாள்களுக்கு சரியா ஒரு வரையறை கொடுத்துருக்கிறார். ஒன்றும் இல்லை, வியாபாரி ஒருத்தர் வியாபாரம் பண்றார், வியாபாரினா ஒன்று எல்லா வியாபாரியும் கூப்பிடல, தவறுதலான செயல் செய்யக்கூடிய வியாபாரிகள். அவங்கக்கிட்ட அப்படிப்பட்ட வியாபாரி என்ன பண்ணுவான், தரமில்லாத பொருளாக இருந்தாலும் அது தரமான பொருள், அவங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை அவர்தான் சொல்லுவான், தரமில்லாத பொருளாக இருந்தாலும் அது தரமான பொருள் சொல்லி தான் வியாபாரம் பண்ணுவான், அளவுகளில் ஏதாவது குழப்பம் பண்ணுவான், இது அவனுக்கான இயல்பு. நீ வியாபாரி கிட்ட ஏமாந்துட்டு நேரடியாக வீட்டுக்கு போய் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னா, வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, வியாபாரி திட்டுவாங்களா உன்ன திட்டுவாங்களா, இல்லை பார்த்து வாங்க வேண்டிய நீ தானே அதை பார்த்து வாங்கணும் அப்படின்றத முட்டாள் யாரு, அதை வாங்கி வாங்க தான் முட்டாள். அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு எடுத்துக்கிறோம், ஒரு வழக்குக்கு ரெண்டு பேர் வாதாடுறாங்க, ஒருத்தர் நியாயத்து பக்கம் வாதாடுறா, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அநியாயத்து பக்கம் வாதாடிதான் ஆகணும். அப்ப தெரிஞ்சே அது தப்பான ஒரு செயல், தப்பான ஒரு செய்தி, தப்பான ஒரு வழக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் வாதாடுறாரு. அப்ப அது அவருக்கே ஆன ஒரு தொழிலுக்கே ஆன அறம். அடுத்தது ஒரு விலைமகள் கிட்ட போறான், சரி ஒரு தாசி பெண் கிட்ட போறான், அவங்கிட்ட பொருளை வந்து ஏமாந்துடுறான். ஏமாந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட போய், நான் அவகிட்ட போனேன், தாசி பெண் கிட்ட போனேன், நான் பொருளை ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து, ஐயோ பாவி செண்டாளி இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லுவானா? நீ ஏண்டா அவகிட்ட போன, அவளுடைய தொழில் அவளுடைய இது பணத்தை பறிக்கிறது தான் அப்படிதான் சொல்லுவான். அப்ப யாருடைய பேச்சை கேட்டு செயல்படுகிறோம், முட்டாள் என்பவன் அடுத்தவன் பேச்சு கேட்டுதான் செயல்படுவான்.
அதான் முட்டாள்களுக்கு அழகான ஒரு வரையறை கொடுத்திருப்பாரு. இந்த முட்டாள்களுடைய பெருக்கம் அதிகமாக அதிகமாகத்தான் சனாதனவாதிகள் எப்படி உள்ள புகுறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையில சின்ன இடுக்கு இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய மண்ணில் ஒரு விதப்பட்டு எப்படி மரம் முளைச்சி வருதோ, நம் மனதில் நம் அறிவில் நம் சிந்தையில் இருக்கக்கூடிய சிறிய முட்டாள்தனமான இடைவெளிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைய சனாதன சர்ச்சைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, எங்கள் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநாட்டுக்கு போறார். அந்த மாநாடே என்ன அப்படின்னா சனாதன ஒழிப்பு மாநாடு, அதனுடைய பேரு. அங்க போய் சனாதன ஒழிப்பு சனாதனத்தை அழிக்கணுங்க, கொசு எப்படி டெங்கு மலேரியா பரப்புதோ அது மாதிரி பிரச்சனை, அதை முதல்ல அழிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பேசுறாரு. சனாதன ஒழிப்பு சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்றாரு. இது இயல்பா எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, இது நாடு அறிஞ்ச உண்மை. உடனே இந்த முட்டாள்களுக்கு ஒரே ஆர்ப்பரிப்பு, சனாதனத்தை எப்படி அழிக்கிறது, சனாதனத்தை அழிச்சுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்படியே கூப்பாடு போடுறாங்க. அப்படிப்பட்ட முட்டாள் கூட்டங்கள் முதலில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனாதனம்னா என்ன, இந்த சனாதனத்தை பத்தி ஏன் சனாதனத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சனாதனத்தை முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் சனாதனத்தை வரவேற்கணுமா, சனாதனத்தை ஆதரிக்கணுமா, சனாதனத்தை அழிக்கணுமா, சனாதனத்தை ஒழிக்கணுமான்னு பேசுறதுக்கு அவனுக்கு முதல்ல அந்த பேசக்கூடிய அந்த தரவு வேணும்னாலே முதல்ல அவனுக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியணும். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, சனாதனம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். இன்னைக்கு மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது, மத்திய பல்கலைக்கழகத்துல எத்தனை பேர் பேராசிரியர்களா உள்ள போயிருக்கிறாங்க? அப்ப அவங்க போகாததுக்கு காரணம் என்ன, அவர்களை போக விடாமல் செய்தது என்ன, அதுதான் சனாதனம். இன்னைக்கு இருக்கும் நான் வந்து வீர பரம்பரை அப்படின்னு பேசிக்கிறான், எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவனை பேச வைக்கிறதுக்கும் அவனை யோசிக்க வைக்கிறதுக்கும் ஒன்னு இருக்குது பத்தியா, அதுதான் சனாதனம். அப்படியான சனாதனத்தை பத்தி தான் இன்னைக்கு எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வழக்கறிஞர்களாக ஆக்கப்பட வேண்டும் சொல்ற. அப்ப அவரு அந்த செய்தியை சொல்வதற்கு முன்பு வரையும் பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட மக்கள் வழக்கறிஞர்களா இல்ல. அப்ப அவர்கள் வழக்கறிஞர்களாக ஆகாததுக்கு காரணம் என்ன, அவர்களை ஆக விடாமல் செய்தது என்ன, அப்ப எது அவங்க ஆக விடலையோ, எது அவங்க வர மறுத்துச்சோ, அதுதான் சனாதானம் என்று அவர் குறிப்பிடுறார். வெறுமனே சனாதானம் அப்படின்றது கடவுள் எதிர்ப்பு மட்டும்தான் சனாதானம் அப்படின்னு இந்த முட்டாளங்க திருப்பி 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 சொல்லி சாமானிய மக்களுக்கு புரிதல் குறைவாக இருக்கக்கூடிய மக்களை ஒருமைப்படுத்த விரும்புறான். இது என்ன விஷயம் அப்படின்னா கடவுள் எதிர்ப்பு மட்டும்தான் சனாதனம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் பாரு, அதுவே பெரிய முட்டாள்தான். கடவுள் எதிர்ப்பு தான் சனாதனம் அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு சென்னையில காசி விஸ்வநாதர் கோயில்ல குடமுழுக்கு புரியுற மாதிரி சொன்னா கும்பாபிஷேகம், அது வந்து அந்த கும்பாபிஷேகம் நாளைக்கு நடத்தி முடிஞ்சா தமிழக முதல்வர் ஆட்சிக்கு வந்து சில ஆண்டுகளில் நாளைக்கு நடப்படக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழா 1000வது குடமுழுக்கு கும்பாபிஷேக விழா. அப்ப ஆட்சிக்கு வந்து சில ஆண்டுகளில் 1000வது கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறார் தமிழக முதல்வர் என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியா இருக்க முடியும் அப்படின்றத யோசிங்க. அதாவது ஒண்ணு இல்லை, குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக வேண்டும் என்று சொன்னால் அது சனாதானம். அனைத்து சாதிகளும் அர்ச்சராக வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது சனாதான எதிர்ப்பு. சனாதானத்தை அழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த அனைத்து சாதிகளும் அர்ச்சகராக வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வர, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தை போட்டது திமுக, அதுக்கு போராடியது திக திமுக விசிக கம்யூனிஸ்ட் என்ற அனைத்து எங்கள் தோழமை இயக்கங்களும் அதுக்கு போராடிச்சு இதை வாங்கி இந்த திட்டம் வந்துட்ட பின்னாடி, இந்த சட்டம் வந்துட்ட பின்னாடி கோயிலுக்கு போய் திக காரம் மணியாட்ட போறானா, திமுக காரம் மணியாட்ட போறானா, விசிக காரம் மணியாட்ட யாரு மணியாட்ட போறான், அப்ப யாருக்காக இந்த திட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது எப்படி வந்து இந்த ஆட்சி இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியா இருக்க முடியும், கிடையவே கிடையாது. இது முழுமையாக அவர்களுக்கு எங்க வைக்கும் போராட்டம் எதுக்கு நடந்தது, ஆலைகளுக்கு போராட்டம் எதுக்கு நடந்தது, அம்பேத்கர் கொண்டு வந்த நாசிக் போராட்டம் எதுக்கு நடந்தது, இதெல்லாம் யாருக்காக நடந்தது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்காகவா, கடவுள் நம்பி இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும் போதுதான் இதெல்லாம் நடந்த இந்த போராட்டம் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட போராட்டம். அப்ப சனாதனம் என்பது என்ன என்பது இதுதான் முக்கியமான அழுத்தம் திட்டம் இதுதான். அப்ப இது எப்படி நமக்கு புகுது அப்படின்னா நவீன முறை சனாதானம், அதனோட நவீன முறை சனாதானம் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லைங்க, நவீன முறை சனாதானம் என்றதுக்கு முதல்ல நவீன முறை தீண்டாமைன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ நேரடியா சனாதானத்தை நம்ம உள்ள வந்து யாரும் புகுத்துறது கிடையாது, அவன் நவீன முறைமையா புது யுக்தியில் அவன் பயன்படுத்துறான்.
அது என்ன புது யுக்தி அப்படின்னா, ஒண்ணும் இல்ல நவீன முறை தீண்டாமைன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க டீ கடை இருக்கும், நீங்க எல்லாம் டீ கடையில் டீ சாப்பிடுவோம், அதிகபட்ச ஒரு டீனோட விலை 10 ரூபாய். அதே அந்த டீ கடையில ஏழை மிகவும் ஏழை டீ குடிப்பான், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் டீ குடிப்பான், மிகவும் பெரிய பணக்காரன் விருப்பம் தான் டீ குடிப்பான். சரி, அதே மாதிரி அடுத்து இதோட கொஞ்சம் பெரிய ஹோட்டலுக்கு போய் டீ குடிக்கிறான், அதே அந்த 10 ரூபாய் டீ அந்த ஹோட்டல்ல 25 ரூபாய். அதுல கண்டிப்பா மிகவும் ஏழை குடிக்க மாட்டான், பணம் இருந்தா நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் குடிப்பான், விருப்பம் இருந்தா பெரிய பணக்காரன் குடிப்பான். முடிஞ்சா அடுத்தது பெரிய மாலுக்கு போறோம், அதே மால்ல அதே டீ 70 ரூபாய், 80 ரூபாய், ஏன் 100 ரூபாய் வரையும் கூட விக்குது. மிகவும் மேலை நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த யாரும் அதை குடிக்க மாட்டான், அதை யாரு குடிப்பா? மிகப்பெரிய பணக்காரன் குடிப்பான். புரியுதுங்களா? நவீன முறை தீண்டாமைன்றது உன்னை வாயால என்கிட்ட வந்து வாங்காதா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பொருளினுடைய விலையால என்ன வாங்காதான்னு சொல்றான். இதுதான் நவீன முறை தீண்டாமை. சனாதனம் என்பது, நவீன முறை சனாதனம் என்பது இப்படியான நவீன முறை தீண்டாம என்ற நவீன முறையில இப்ப அவர்கள் பின்பற்றது தயாராயிட்டாங்க. அதனுடைய விளைவுதான் நம்ம மனதில் நமது மூளையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய முட்டாள்தனங்களை அவர்கள் பெரிய அளவில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். 10% இடஒதுக்கீடுன்றான், 10% இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்களா? அப்ப 10% இடஒதுக்கீடு எதுக்கு? முன்னேறிய சமூகத்திற்கான இடஒதுக்கீடு. அது என்ன முன்னேறிய சமூகம்? முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு. அது என்னடா முன்னேறிய சமூகத்துல பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு? அப்ப இதெல்லாம் நாம தான் தெரிஞ்சுக்கணும். எப்படி எல்லாம் இந்த சனாதானத்தை நம்ம புகுத்துவதற்கு அவர்கள் ஆலங்கால் படுகிறார்கள் என்பதை நீங்கள் முதல்ல உணரணும். இதுதான் இந்த சனாதானத்தை நம்ம, இதெல்லாம் தான் சனாதானம், இதெல்லாம் தான் நம்மளுக்குள்ள புகுத்துறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏங்க சுப்பிரமணிய சாமிக்கும் எல்முருகனுக்கும் ஒரே வித்தியாசம் இருக்குதா? ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவங்க வந்து சுப்பிரமணியனை ஏத்துக்குவாங்க, முருகனை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சுப்பிரமணியன்றது பார்ப்பன முருகன், முருகன்றது தமிழ் கடவுள் முருகன், அதெல்லாம் அவன் ஏத்துக்க மாட்டான். ஒரே ஒரு முருகன்ற பேர் இருக்கிற ஒரு பார்ப்பனர் உங்களால சொல்ல முடியுமா? அவங்க சுப்பிரமணியன்ற எல்லாரும் தமிழரை பார்க்கலாம், ஆனா பார்ப்பனர் சொல்ல முடியாது. அதனுடைய இதை எங்க நீ இமேஜின் பண்ணி பார்க்கலாம்னா, ஒண்ணு இல்லைங்க, மத்திய இணையமைச்சராக எல்முருகன் போறார், ஒரு சாமியார், பிரபலமான ஒரு சாமியார், சாமியார் மாதிரி எப்படி உட்கார்றாரு? கீழே குமிஞ்சு உட்காந்துறாரு. அதே சுப்பிரமணிய சாமி போறாரு, அவருடைய எப்படி உட்காடுறாரு? தோழர் மாதிரி சேர் போட்டு நல்லா நெருக்கி உட்காடுறாரு. புரியுதுங்களா? நீ எந்த நிலைமையில் இறங்கி அவனுக்காக நீ போராடினாலும் கத்தினாலும் அவன் உன்னை எந்த நிலையில் வைத்திருப்பானோ அந்த நிலையில் தான் வைத்திருப்பான். இது அவர்களுக்கே உரிய பாங்கு என்பதை முதலில் நாம மனசுல வைத்துக் கொண்டு இப்படியான ஒரு சிறந்த ஒரு நிகழ்வை அமைத்துக் கொடுத்த திராவிடர் கழக தோழர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி இந்த விழாவை மையமாக கொண்டு இங்கு குழுமியிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் ஒன்று சேர்ந்து தந்தை பெரியார் அவர்களின் வழியில், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியில் இறுதி வரை அவர்கள் எந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ அவர்கள் பிறந்த நாளில் நாம் அனைவரும் பறைசாற்றி சூழறித்து சனாதனத்தை ஒழிப்பதற்கு ஒன்று சேருவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.